salli ala rasulihil kareem. Amma ba'ad, faqad qala Allahu ta'ala fil Qur'anil 'azhim wal Furqan al-Majid, a'udhu billahi minash shaitanir rajeem, bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladhina amanu kutiba 'alaykumus siyamu kama kutiba 'alal ladhina min qablikum la'allakum tattaqun. Wa qala nabiyyuna sallallahu alayhi wa sallam man sama ramadana imana wa ihtisaban ghufira lahu ma taqaddama min dhanbihi aw kama qala alayhi salatu wa salam. அளவற்ற அல்லாஹ்வினும் நிகரற்ற அன்புக்குரித்தவனுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய அல்லாஹு தஆலாவை போற்றி பணிந்தவனாக அவனது தூதர் நம் தலைவர் எம்பிரான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவரின் திருக்குடும்பத்தார் மீதும் அருமை தொழிலாம் உத்தம சஹாபாக்கள் தாபியன்கள் தபாய் தாபியன்கள் இமாம்கள் முத்தகத்திமீன்கள் முத்தஹிரீன்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் இறைவனின் செலவாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டியவனாக இந்த உரையை துவங்குகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. ரமலான் மாதம் இந்த புனிதமான மாதத்திலே 30 நாட்களும் இறைவனை நினைவு கூற வேண்டிய முக்கியமான மாதம். இந்த 30 நாட்களிலேயும் 30 தலைப்புகளோடு தங்களை சந்திக்க வேண்டும் என்று அடியேன் விரும்புகின்றேன். அல்லாஹ் தஆலா அதை பூர்த்தி செய்வானாக. ஒவ்வொரு நாளும் 10 நிமிடங்கள் தங்களுக்கு மத்தியிலே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஞாபகப்படுத்த ஆசைப்படுகின்றேன். முதல் நாளாக இருக்கின்ற இன்று நோன்பை பற்றி நான் ஓதி காட்டிய திருமறை வசனம் நமக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகின்றது. மனிதர்கள், குறிப்பாக ஈமான் கொண்டவர்கள், அவர்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கின்ற நோன்பு முன்பு வாழ்ந்த சமுதாயம் அனைவருக்கும் ஏற்படுத்தப்பட்ட பரலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நோன்பு விதியாக்கப்பட்ட நோக்கம் மனிதர்கள் அனைவரும் இறையச்சம் உடையவர்களாக வாழ வேண்டும். இந்த நோன்பிற்கும் மனிதனுக்கு கிடைக்கப்பெறும் இறையச்சத்திற்கும் மிக பெரிய தொடர்பு இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் இறைவனை அடைந்து கொள்வதற்கு, இறைவனை விரங்கிக் கொள்வதற்கு, இறைவனை ஞாபகம் செய்து கொள்வதற்கு, இறைவனிடத்திலே அனைத்து காரியங்களையும் பொறுப்பு சாப்பிட்டுவதற்கு இந்த நோன்பு முக்கிய காரணமாக அங்கம் வகிக்கின்றது. இறைவனுக்கு எப்படி உணவு, குடிப்பு, தூக்கம் இல்லையோ அதே போல மூமின்கள் இந்த மாதம் முழுவதும் இறைவனுடைய அந்த குணங்களை பின்பற்றுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பற்றி கூறி காண்பிக்கின்ற ஒரு ஹதீஸ், ஹஸ்ரத் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஆதாரபூர்வமான கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு நாள் எங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து பிரசங்கம் செய்தார்கள். அது ஷஅபான் மாதத்துடைய இறுதி நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பின்வரும் விஷயங்களை பிரசங்கமாக சொல்லி காண்பித்தார்கள். ஓ மனிதர்களே, ஓ மக்களே, யா யுகன்னாசு கத அல்லல்லக்கும் ஷஹருன் அலீம், உங்களிடத்திலே மகத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் வந்திருக்கின்றது. ஷஹருன் முபாரக்குன், இந்த மாதம் பரக்கத் பொருந்திய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஷஹருன் ஃபீஹி லைலத்துன் ஹைரு மின் அலிஃபி ஷஹர், இந்த மாதத்திலே வரக்கூடிய ஒரு இரவு 1000 மாதங்களிலே இருக்கின்ற இரவுகளை விட இந்த ஒரு இரவு சிறந்த இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலே நோன்பு வைப்பதை ஃபர்லாக ஆக்கியிருக்கின்றான். இந்த மாதத்திலே இரவு நின்று வணங்குவதை அல்லாஹ் தஆலா நன்மை தரும் மிகப்பெரிய வணக்கமாக ஆக்கியிருக்கின்றான். யார் இந்த மாதத்திலே நன்மையான காரியங்களிலே ஒரு குணத்தை மாற்றி, தீய குணத்தை நீக்கி நல்ல குணத்தை ஒருவர் மாற்றிக்கொள்கின்றாரோ அவர் மற்ற மாதங்களிலே
ஒரு ஃபர்லை நிறைவேற்றியவரை போல ஆகிவிடுகின்றார். அதேபோல இந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்கின்ற ஒரு ஃபர்ல், இந்த ரமலான் மாதத்திலே மனிதன் கடைபிடிக்கின்ற ஒரு ஃபர்ல் இருக்கின்றதே, அது மற்ற மாதங்களிலே 70 ஃபர்லுக்கு சமமானதாக இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரசங்கத்திலே சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்திற்கு எப்படி முபாரக்கான மாதம் என்று பெயர் வைக்கப்பட்டதோ, அதேபோல இந்த மாதத்திற்கு ஷஹ்ரு சபரின், பொறுமையுடைய மாதம் என்பதாகவும் சௌதாரிசம் பெயர் வைத்தார்கள். எந்த அளவுக்கு இந்த மாதம் பொறுமையை தரும் என்று சொன்னால், எந்த பொறுமை மனிதனை சுவர்க்கத்திலே சேர்த்து வைக்குமோ அந்த அளவிற்குள்ள பொறுமையை இந்த மாதம் மனிதர்களுக்கு உண்டாக்கி தரும் என்பதாக சௌதாரிசம் அவர்கள் எங்களுக்கு கோடிட்டு காண்பித்தார்கள். அதேபோல இந்த மாதத்திற்கு இன்னொரு பெயரையும் வைத்தார்கள். இந்த மாதத்திற்கு ஷஹ்ருல் முவாசாத் என்று பெயர். அதாவது மூமின்களுடைய ரிசுக்குகள், உணவு விஸ்தீர்ணங்கள் பெருக்கப்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருப்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். இந்த மாதத்திலே நோன்பாளிக்கு ஒருவர் நோன்பு திறப்பதற்காக வேண்டி உதவி செய்கின்றார். அப்படியென்றால் அவருடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா அந்த உதவியின் மூலமாக மன்னித்து விடுகின்றான். அதேபோல நரக விடுதலை தந்து விடுகின்றான். ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு உதவி செய்பவருக்கு கிடைக்கின்ற ஒரு சிறப்பு. அதேபோல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதனுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கின்றது. நோன்பு வைத்தவருக்கு எவ்வளவு பெரிய கூலி கிடைக்குமோ அதே கூலி குந்தம் குறைக்கப்படாமல் நோன்பு திறப்பாளருக்கு உதவி செய்தாரே அவருக்கு வழங்கப்படும் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதேபோல ஒரு மனிதர் இந்த நோன்பாளிக்கு உணவு திறப்பதற்கு உதவி செய்யும் பொழுது ஒருங்கிணைந்த 3 நன்மைகளை கொடுக்கப்படுகின்றார் என்பதை அறிவித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரிடத்திலே நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அனைவருமே வசதி படைத்தவர்கள் இல்லையே, எங்களிலே எல்லோருமே அப்படிப்பட்ட நோன்பாளிக்கு உதவி செய்கின்ற பாக்கியத்தை பெற முடியாதே, அப்படியென்றால் பெற முடியாதவருடைய நிலை என்ன என்பதாக, அந்த பாக்கியத்தை நாங்கள் வசதி இல்லாதவர்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோம். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நன்மை யாருக்கெல்லாம் வழங்கப்படும் தெரியுமா? யார் நோன்பாளிக்கு உணவு தர வேண்டும் என்று விரும்புகின்றார், அவருடைய நோன்பு திறப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், அவருக்கு வசதி இல்லை, ஆனால் அவரிடத்திலே ஒரு முடக்கு பால் இருக்கின்றது என்று சொன்னால் அதை கொடுத்தால் கூட அவருக்கு மேல் கூறப்பட்ட 3 நன்மைகள் தரப்படும். அதுவும் ஒரு மனிதனிடத்திலே இல்லை, ஒரு பேனைத்தங் கீற்றுதான் இருக்கின்றது என்று சொன்னாலும் அதை கொடுப்பவருக்கும் அந்த 3 நன்மைகள் தரப்படுகின்றது. இந்த மனிதருக்கு பேரித்தங் கீற்று கூட இல்லை, ஒரு முடக்கு தண்ணீர் தருவதற்கு தான் இவரால் முடியும், அந்த அளவுக்கு தான் அவருக்கு வசதி இருக்கின்றது, ஆனால் நோன்பாளிக்கு உதவ வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால் அந்த ஒரு முடக்கு தண்ணீர் கொடுத்தவருக்கும் அல்லாஹ் தஆலா மேல் கூறப்பட்ட 3 நன்மைகளை தருவான். 1வது அவருடைய பாவங்களை மன்னிப்பது, 2வது நரக விடுதலை தருவது, 3வது நோன்பாளுடைய முழு நன்மையை இவருக்கு தருவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், யார் ஒரு நோன்பாளியினுடைய வயிற்றை நிரப்புகின்றாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹவுலுல் கௌசர் என்ற நீர் தரகத்திலே தண்ணீரை தருவான். அந்த நீர் தரகத்திலே தண்ணீர் குடித்தவருக்கு சுவர்க்கத்திலே நுழையும் வரைக்கும் தண்ணீர் தாகமே ஏற்படாது என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவாக ஒன்றை சொன்னார்கள். இந்த மாதம் இந்த மாதத்துடைய முதல் 10 ரஹமத்தாகவும் நடு 10 மகஃபிரத்தாகவும், முதல் 10 அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய 10ஆகவும், 2வது 10 அல்லாஹ் தஆலாவுடைய மன்னிப்பு வழங்கப்படுகின்ற 10ஆகவும், 3வது 10 நரக விடுதலை தரக்கூடிய 10ஆகவும் இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. வாஹிது ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.